தமிழகத்தில் 26 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, கரூர், நாமக்கல், சேலம், திண்டுக்கல், மதுரை, தேனி, திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று அரியலூர், பெரம்பலூர், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், தென்காசி, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வட இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரமாக பரவலாக பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் மற்றும் பனகுடி பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் உருவானது. இதனால் அப்பகுதி மக்கள், பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோன்று திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பெரியகுப்பம், மணவாளநகர், ஈக்காடு பூண்டி, காக்களூர், புள்ளரம்பாக்கம், கடம்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. தொடர்ந்து பெய்த கனமழையால் மக்கள் அனைவரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் முடங்கினர். தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே அவ்வப்போது சாரல் மழை பெய்து வந்த நிலையில் தருமபுரி நகர், அன்னசாகரம், நெசவாளர் காலனி பகுதி, நல்லம்பள்ளி, அதியமான் கோட்டை, பெண்ணாகரம், செட்டிக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதேபோன்று கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மாயனூர், கிருஷ்ணராயபுரம், அரவக்குறிச்சி, பசுபதிபாளையம், புலியூர், ஏழூர், வெள்ளியணை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஈரோட்டில் பன்னீர்செல்வம் பூங்கா, பேருந்து நிலையம், கருங்கல்பாளையம், கொல்லம்பாளையம், மூலப்பாளையம், ரங்கம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. இதேபோல புறநகர் பகுதிகளான மொடக்குறிச்சி, கொடுமுடி, பவானி, பெருந்துறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்தது. இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் உருவானது.